சண்டைக்கு போக வேண்டும் நடுநீர் விடை தருவாய் என்று சண்டைக்கு போக வேண்டும் நடுநீர் விடை தாரு என்றார் சேர் விடியினாலே கர்ப்பமூர்த்தி Thank you.
துரியோதனன் எவ்வளவு படுபாவி படுபாவியானவன் அவன் என்னென்ன சூதுமரணங்கள் செய்தான் தெரியுமா? தாண்டவர்கள் வரவழைத்து பூதமாய் நாடு நகரங்கள் அபகரித்து தந்து அவர்கள் மனைவியாகி பாஞ்சாமி வஸ்திரவனம் செய்து அண்ணவர்கள் 12 வருட உணவாசமும் ஓராண்டு அத்தியாவாசமும் வைத்து அவர்களுக்கு திரும்பவும் நாடு கொடுக்க முடியாது. அந்நிய குழந்தை மொத்தமும் துரியோதனம் இருக்கின்றனாலா அவனுக்காக நீங்கள் தம்பி துரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சொல்றீங்க வாசுபடி வாக்கு வாசுபடி
தெரியாது மகாராஜா. அதை வார்த்தை வந்தால் அமர்ந்தான். நானும் மரபுடைய வார்த்தை வந்தே இருவரும் பாச்சகையாடினோ அடினோ. அப்பொழுது அப்பொழுது இரண்டு ஆட்டங்கள் மானவரியானவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றார். மூன்றாவது ஆட்டம் நான் வெற்றி பெறும் தருவாயில் இருந்தேன். அப்பொழுது அப்பொழுது என் தம்பி துரியனானவர் வாயப்படி வழியாக வந்தார். ராஜபடி வந்தா வந்தார். அதை கண்ட மானவரியானவர் அண்ணாவர் வந்து விட்டாரே என்று மரியாதை நிவர்த்தமாக இருந்தார். நான் என்ன நினைத்தேன் போக போறா அதனால பேந்து ஏந்துறாங்கட்டி நான் மார்பு முந்தைய கூட்டிட்டேன். மார்பு முந்தையோட முத்தாரு மார்பு தொடர்ந்து மொத்த கூட்டி போச்சு மொத்த கூட்டி போச்சு ஏந்திரா பையா. உடனே என் தம்பி துரிய நிக்கிறான். தம்பி துரிய புரியல வெற்றி பெறும் தருவாயில் இருந்தேன். அப்பொழுது அமர்ந்து சிந்திய முத்துக்களை சேர்த்து சேர்த்து கோர்த்து என்று கூறினானே. அவன் எப்பேற்பட்டவன் அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவனை வச்சு உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்களேன். இதுதான் உள்ள பேசு. வீட்டுக்காரன் வேலைக்கு அமைச்சிட்டு கொண்டாட்டி வீட்டுக்கு தான் பேசு. திருமணமானால் முதற்கொண்டு நான் உங்களுக்கு உணவு சமைத்து பரிமாறியதே கிடையாது. ஏன் வாய் வார்த்தை ஆடியது கிடையாது. அப்படி இருக்கும் போது இப்பொழுதுதான் பேசியிருக்கின்றோம். ஆகையால் நம் விடுதிற்கு சென்று என் கையினால் உங்களுக்கு உணவு சமைத்து பரிமாறுகிறேன். வாருங்கள் செல்லலாம். கல்யாணம் எனக்கு தாச்சு போட்டது கிடையாது. தண்ணி விட்டது கிடையாது. தண்ணி விட்டது கிடையாது. மூச்சு கூட பாத்துக்கிறீங்க.
இவங்களையும் போட்டுங்க, சாப்பிடுறீங்களா போட்டுங்களா கொடுக்கறதா சாப்பிடுறீங்க போட்டுங்க, அவங்க எல்லாம் பத்துங்குதுங்க பாட்டு ரெண்டு வாங்கி ஊத்துறாங்க. பக்குமாயிட்டு போய் சாப்பாடு போறாள் கொலை பண்றாங்களா ஊர்லாம் சொல்லிங்கிறாங்க பயந்து போறாங்க நினைச்சா மஞ்சனை கூற வச்சா அப்படிதான் வைக்கும் பின்னாடி ஆப்பு வைக்கும் ஆற்றையும் பெறும் ஆற்றையும் நம்பலாம் ஜலகத்தையும் நம்பலா ஆழகால விஷத்தையும் நம்பலாம் நம்பலா கொள்வேன் என்ற வேங்கை முடி சிறுத்தையும் நம்பலாம் நம்பலாண்டா பேரே சேலை கட்டிய மாதிரி நம்பினோண்டாஜி நம்பனா தெருவில் ஒரு நம்பல கூட கூட அவுத்து மூடுவான் இவன் இவள கேவலமா பேசுறான் அது காரணம் யாரு யாரியா இந்த காவல்காரெல்லாம் இப்படித்தான் நம்ம விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா இப்படிதான் கேவலமா நல்லதோ கெட்டதோ பக்கத்துல போய் ஒண்ணு சொன்னா அவன் நாலு சொல்லுவான் நம்ம கிட்ட நல்லதுன்னு சொல்லுவான் நான் அங்க போய் கேவலமா சொல்லுவான் ஆயா கிட்ட கேட்டு பாரு நீ பறிவு அதனால நம்ம விஷயத்த நம்மதான் வச்சு நம்மதான் வச்சு வச்சுக்க கூட்டு
பொறுப்பை சோதிப்பதற்காக நாகனியை திருமணம் செய்தார். அப்பொழுது புஷ்டனவையாளியாக இருந்தார் யார்? சிவபெருமா. அன்ன உசிக்கும் சமயத்திலே சுண்டு விரலானது அருந்து அன்னத்திலே விழுந்து நாயினியானவர் நம் அன்னவர் புசித்த அன்னம் தானே என்று எண்ணி அந்த சுண்டவர்களை அப்புறப்படுத்தி அந்த அன்னத்தை சாப்பிட்டாலே அவள் பத்தினியா நீ பத்தினி போருக்கு செல்ல வேண்டும். நாமள துறையடிக்கானே கள்ளி என்று கள்ளி கொள்ளுங்கள்.
தாமுளமான அவை கீழே விழுந்து விட்டது. கண்ணே நீங்கள் போருக்கு சென்று திரும்பி வருவீர்களோ வரமாட்டீர்களோ என்ற பயத்தினால் குடுப்பை என்ன செய்வோம் என்பதை அறியாமல் கொடுத்து விட்டேன். இனி பயம் யாரை விட்டது என்ன நடக்குமோ நடந்தே தீரும். என் தலையில் என்ன நடக்குமோ நடந்தே தீரும். நான் போருக்கு போகிறேன். நீங்கள் போருக்கு சென்று திரும்பி வருவீர்களோ வரமாட்டீர்களோ எனக்கென்ன ஆதரவு தெரிவிக்க போகிறீர்கள்? என்ன கரு you
ஆதரவு தெரிவிக்க போகின்றீர்கள். நானோ நம் மகன் விஸ்வகேதுவோ எங்கு செல்வோம் நாதா? எங்கு செல்வோம் நாதா? எங்கு நோயி போனோம் நாதா? எங்கு செல்வோம் நாதா? என்னாது தெரிவிக்க போருக்கு போகும் சமயத்திலே காலே நான் என்ன ஆதரவு தெரிவிப்பேன் அடிக்காட்டே? Thank you.
Oh, God.
அப்படி எழுந்தாலும் வெளியில் வராதடி கண்டே
ஏன் அதை உனக்கு கூறுவேன் என்றால், நீ விடையோட எழுந்து வந்து என் தம்பிமார்கள் உன் முகத்தில் வைத்து வெளியில் சென்று கையிலோ காலிலோ உடலிலோ அடிபட்டால் குண்டர்ச்சி முகத்தில் அதனால்தான் நீ விடையர் அவளை எழுந்தாலும் வெளியில் வராதடி கண்ணே. நம் மகளை தர்மர் இடத்திலே பொறுமையை கற்றுக் கொடுத்து, பீமன் இடத்திலே ஈரத்தை கற்றுக் கொடுத்து, அர்ஜுனன் இடத்திலே வில்வித்தையை கற்றுக் கொடுக்கச்சும், நகுல சகாதேவன் இடத்திலே சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்க சொல்லடி கண்ணே. நம் மகளை யாருடைய வாய்ப்பழியில் போய் நிற்காத அளவுக்கு பார்த்து போயடி கண்ணே. எதற்காக அதை கூறுகிறேன் என்றால், நான் குழந்தை வாய்ப்பாடில் நிற்க தகப்பனை விழுங்கிய பிள்ளை தருதலை பிள்ளை தலைமையால் அடிப்பார் அடி கண்ணே. நீயும் நம் மகனை தலைமையில் அடிக்காதடி கண்ணே. இதுதான் என்னால கூற முடியும், இதற்கிலே என்னால் ஆறுதல் கூற முடியாது கண்ணே. ஓய்வா